அது ரொம்ப பழமையான பார்க்கு, பழைய மாடல் இருக்கு. சார், நாங்கள் வந்து இப்போதான் ஒரு வருஷம் ஆயிருக்கு. எங்களுக்கு பாதி நாள் பாதி ஒரு பாட்டு ஒன்று இருக்கும், மனுஷனுடைய வாழ்வில் பாதி துயில் போகும் பாதி இதுவாக போயிடும். வாழறது கொஞ்சம் அது மாதிரி நாங்கள் வந்து குரான் இவருடைய குரானாவில் ஊசி இன்றைக்கெல்லாம் ஊசி இல்லாமல் வந்துருக்கார். ஊசி அதுக்கப்புறம் பெருமழை எல்லாம் போய் இப்போ தான் பண்ணியிருக்கோம். இப்போ அத்தியாவசியமான நடவடிக்கைகளை மட்டும்தான் இப்போ எடுத்திருக்கோம். இப்போ இனி அடுத்த வருகிற ஆண்டில் இவையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக களையப்படும். கரெக்டாக சொன்னீங்க சார், ஏரி தூர்வாரப்பட்டதாக சொல்லப்பட்டது தானே சொன்னீங்க. அதான் இன்றைக்கி நாங்கள் பண்ணுறோம் சார். நீங்கள் இன்றைக்கி நான் ஒரு மாவட்டத்துக்கு 30-40 ஏரிகள் எடுத்து பண்ணியிருக்கேன். ஒரு வருஷத்துக்கு 70-80 ஏரிகள் இருக்கணும். நாங்கள் எல்லா ஏரிகளையும் தூர்வாருவதற்கு தான் RRR ஒரு திட்டம் இருக்குது. அந்த திட்டத்தை மத்திய சர்க்காருடைய கண்காணிப்பில் வர்றது அந்த திட்டத்தை நாங்கள் எடுத்திருக்கோம். குடிமராமத்துன்றது யார் யார் அந்த பயன்பெறுகிறார்களோ அவர்களை வச்சு பண்ணுறது. அவர்களை வச்சு பண்ணுறதுல 1000 பிரச்சனைகள் உண்டு. சில இடங்களில் வாணான்றதுக்கு யார் அவங்க செய்கிறாங்களோ இல்லையோ நாங்கள் அரசாங்கம் செய்வதாக முடிவெடுத்திருக்கிறோம். 1000 தடுப்பணைகள் கட்டப்படும் நீங்க அறிவிப்பு. 5 ஆண்டுகளில் இந்த வருஷம் நான் 100 தடுப்பணை கட்ட 120 கட்ட போகிறேன். இந்த வருஷத்துக்கு என்ன சார் பண்ண முடியும்? எங்கள் மாவட்டத்தில் எடுத்திங்கன்னா ஆம்பூர் வாணியம்பாடிலேருந்து வாலாஜாபாத் வரையும் கறக்கறக்கா, அந்த இப்போ பொள்ளாச்சிக்கு இருக்காக்கா, ஈரோடுக்கு போனால் காணிங்கராயன் சேர்ந்து எல்லாத்தையும் கலக்கிறான். திருப்பூரில் செய்கிற சாயப்பட்டுற பூரா நொய்யலாத்தில் கொண்டாந்து கலந்துடுறான். காவேரியில் கரூரில் செய்கிறதெல்லாம் அமராவதியில் கலந்துடுறான். அவங்களுக்கு ஒரு 6 ஆப்டர் இது தள்ளி விட்டுடுறான். எல்லா மாற்று வழினா உடனே நீங்கள் ஒரே நாளில் தடுத்துட முடியாது, சட்டம் போட்டுற முடியாது. அவன் நீங்கள் வேறு மாதிரி எடுக்கிறான், சட்டம் போட்டால் அதுக்கு தான். உதாரணத்துக்கு ஒன்று சொல்கிறேன் கேளுங்க. இப்போது பரம்பிக்குளம் ஆழியாறு அல்லது கீழ்பவானி ஆறு கால்வா போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். கீழ் மடக்கில் இருக்கிறதா தண்ணி போனோம். இங்கே இருக்கிறவன் இந்த கால்வாயில் ஒரு பம்பு குத்தி எடுத்து அதை கொண்டு போய் எடுத்து அவன் போய் அங்கே இருக்கிற நிலத்துக்கெல்லாம் ஒரு நிலத்துக்கு தண்ணி விடுறான். எவ்வளோ கொடுக்கணும் வியாபாரம் பண்ணிடுறான். எத்தனை தான் நாங்கள் பார்த்து முடியும்? அது மாதிரி தடுக்கிறான். இப்போ அதுக்காக நாங்கள் வேர்ல்டு பேங்கில் பணம் வாங்கி இதுக்கெல்லாம் சிமெண்ட்டு போட்டு கால்வாய் போட்டு பண்ணலான்னா பண்ணக்கூடாதுன்னு பெரிய போராட்டம் பண்ணுது. நான் 1000 கோடி வச்சுக்கணும் உட்காந்துக்கிட்டு இருக்கேன் பண்ணுறதுக்கு. சில பேர் அதை கீழ்பவானி கால்வாயை சீர்படுத்துங்க, அதை வந்து இரு பக்கமும் கரையை உயர்த்துங்கலாம் பண்ணுறான். இன்னும் சில பேர் பணம் கூடாதுன்றான். ரெண்டுத்துக்கும் போராட்டம் நடந்துக்கிட்டு நான் பணத்தை வச்சு உட்காந்துருக்கேன். ஏன் தெரியாது? சிதம்பரம் கார்த்திகை வீட்டில் ரைட் பண்ணதும் தெரியாது. இன்னைக்கு கேள்வி என்னென்ன சமாச்சாரம்னு எனக்கு தெரியாது. ஓப்பனாக சொல்கிறேன், எனக்கு தெரியாது.